Hi friends, TNPSC exam பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான கட் ஆஃப் வந்து கிளியர் பண்றது ஈஸி தான். ஆனா அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட சில நாட்கள்லயே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 160 பிளஸ்ன்றதை டார்கெட்டாக வச்சுப்போம். எந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படித்தா நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும் அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் இது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட் தான், பட் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ப்ளஸ் டூ ஆர் மைனஸ் டூ அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதில் வந்து எப்படி அதாவது இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் 100, ஆப்டிடியூடில் 25. ஸோ இப்படி தான் வந்து கேட்குறாங்க. இதில் நம்ம வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுவோம், எந்த சப்ஜெக்டை அது நல்லா படித்தா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் 99% வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 100க்கு 98.5 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா 50% வந்து அந்த 160 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 ஸ்கோர் வந்து இதில் மட்டுமே வந்துடும். அப்புறம் ஆப்டிடியூட் உங்களுடைய செகண்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25க்கு 20 அடிக்கிறது ஈஸி, கொஞ்சம் ஆப்டிடியூட் டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், பட் 25க்கு 25 கூட அடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இதுவாக இருக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம படிக்கணும். அதில் வந்து நமக்கு ஒரு 7 க்வெஸ்சன்ஸ் தான் வருது என்றாலும் அது வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நீட் ரிலேட்டடாக போகுது, கவர்னர் ரிலேட்டடாக போகுது. அப்போ அது ரிலேட்டடான கன்வென்ஷனல் கண்டென்ட்லேருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. நீட்டோட சட்டம் எப்போ போடப்பட்டது, கவர்னர் ரிலேட்டடான பில் என்ன, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படியே கரண்ட் அஃபேர்ஸாக கேட்காம சில க்வெஸ்சன் வந்து அப்பாயின்மெண்ட் அவார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவாங்க. சில விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை எடுத்து வச்சு அது ரிலேட்டடான கன்வென்ஷனல் கண்டென்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நம்ம வந்து தவிர்க்க முடியாது, இதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் Unit 8 and 9, Polity, இந்தியன் நேஷனல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன்னா எப்படி வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து படிக்கிறது அப்படியே 99% வருமோ, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே படிக்கிறது வந்து அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 75% வந்துடும். ஸோ அதனால தான் உங்களுடைய ஸ்கோர் வந்து 25னா ஒரு 20 அதை அடிக்க முடியும், 10னா ஒரு 8, 13னா 8. ஸோ ஓரளவுக்கு இதை வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ கொஞ்சம் சிலபஸ் வைடாக தான் இருக்கும், பட் நீங்கள் படிக்கிறது அப்படியே வரும். அதனால் 4th ப்ரிஃபரன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி எக்கனாமி சயின்ஸ்க்கு வந்து போங்க. இதில் வந்து ஒரு 20-22 க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, பட் நம்ம ஸ்கோரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு நம்ம படிக்கிறதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 30-40% தான் கேட்பாங்க. இதுக்கான வெயிட்டேஜ் இதை நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்படியே கேட்பாங்க, 75% கேட்பாங்க. இது வந்து அப்படியே 99% கேட்டுருவாங்க. இது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே அடிக்கிறது தான். இது 75%, இது வந்து ஒரு 30-40% தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இதுதான் வந்து ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. இதை தெரியாமல் நீங்கள் ஜியாகிரஃபி எக்கனாமி சயின்ஸை நான் நல்லா படிச்சுட்டேன் எனக்கு ஸ்கோர் நிறையா வரும் எதிர்பார்த்தீங்கன்னா மேபி இங்கே வந்து நார்மலாக ஓரளவுக்கு முக்கியமான டாப்பிக்கை படிச்சுட்டு ஒரு 10 மார்க் எடுக்கிறவங்க நீங்கள் ஒரு 12 மார்க் தான் எடுப்பீங்க. பட் அது முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து எது வெயிட்டேஜான சப்ஜெக்டோ எது அப்படி வருமோ யா எது எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்களோ அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணினோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படுங்க. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி எக்கனாமிக் சயின்ஸ் வந்து படிங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சயின்ஸில் வந்து சில முக்கியமான டாபிக்ஸ் தான் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வந்து பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிடிக்ஸ் ரிலேட்டடாக டிசீசஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பாடி இது படிச்சுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஹீட் லைட் சவுண்டு, ஃபோர்ஸ் மோஷன், எனர்ஜி, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி அது ரிலேட்டட். அண்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட்டு, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்க நீங்கள். அதனால் ரொம்ப டீப்பாக வந்து சயின்ஸ் வந்து படிச்சிருக்க தேவையில்ல, ஏன்னா கம்மி வெயிட்டேஜ் தான். ஓரளவுக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் ஒரு லெசன் அது ரிலேட்டடான 10th புக்கோ இல்லை 9th புக்கோ அது ரிலேட்டடான லெசன் வந்து படிச்சுருங்க. அதை தவிர்த்து நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியோட க்வெஸ்சன் டிஸ்கஷன் தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையே வந்து பார்த்துருங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லேருந்து க்வெஸ்சன் கேட்டாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான்.
இது வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுதான், ஏன்னா இதில் தான் அதிக க்வெஸ்சன் கேட்குறாங்க. சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் க்வெஸ்சன் எங்கெங்க தான் கேட்பாங்கன்னா ஃபையர் பிளான்ஸு, அப்புறம் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஃபிஸ்கல் பாலிசி, ஆர்பிஐலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்புறம் இந்த ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஏரியா மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி இந்திய நேஷ்னல் மூமெண்ட் தான் எல்லாமே தான் படிக்கணும், அதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதுவாக இருக்கட்டும். மேக்ஸிமம் ஐஎன்சி எடுத்தாலே முடிஞ்சது இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டு, அதை தவிர்த்து வந்து பிரிட்டிஷ் ரூலு, அப்புறம் தலைவர்கள் பற்றி இதை பற்றி தான் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜார்ஃபி எடுத்தால் ரிவர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மான்சூன் கிளைமேட் இது ரிலேட்டடாக, அதை தவிர்த்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் இதுலேருந்து தான் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தா ஜியோகிராஃபிலேருந்து ஒரு 10 டாபிக் இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு 5-6 டாபிக் தான் சொல்லியிருக்கேன், இந்த டாப்பிக்கை வந்து படிங்க. அதாவது நீங்கள் இதை தான் எப்போ படிக்கணும்னா பாலிட்டி, இந்திய நேஷ்னல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 8 யூனிட் 9 முடித்ததுக்கப்புறம் தான் இந்த டாபிக்ஸ் கூட வந்து படிக்கணும். அதுக்காக படிக்காமலும் வரக்கூடாது, ஏன்னா நமக்கு இந்த ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்லேருந்து வர ஒரு 10 மார்க்கும் அட்வான்டேஜ் தான். அப்புறம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும், அதுலேயும் மெயினாக வந்து இந்த நலத்திட்டங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே தான் படிக்கணும், அதுலேயும் முக்கியமாக வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, முகவுரை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட் தான் நிறைய க்வெஸ்சன் வரும். அப்புறம் இதில் மேக்ஸிமம் எல்லாமே தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹைகோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதிகம் க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா, பஞ்சாயத் ராஜ், ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 8 எடுத்தாலும் எங்கே அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பெரியார், அண்ணா, தமிழ்நாட்டில் இருந்த இயக்கங்கள், நீதி கட்சி இது ரிலேட்டடாக தான். அதை தவிர்த்து வந்து திருக்குறள், சங்ககாலம், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும், இதுதான் வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் கிடைக்கும். இதில் வந்து பாருங்கள் 166 ஃபைனல் ஸ்கோர் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 4 மார்க் குறைஞ்சா கூட ஓகே தான். ஆனால் இதில் இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு சிலபஸை கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக கவர் பண்ணுங்கள். டீப்பாக கவர் பண்ணுறது மீன்ஸ் என்னென்ன பண்ணணும்னா அந்த டாபிக் ரிலேட்டட் ஸ்கூல் புக் கண்டென்ட்டை வந்து நல்லா தரப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பாலிட்டி அண்ட் யூனிட் 9 மட்டும் கொஞ்சம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, ஸ்கூல் புக் மட்டும் போதாது, மற்றதுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் வந்து போதும். ஸோ ஸ்கூல் புக்கை இது பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து இது பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம வந்து நினைப்போம் இதை நான் நல்லா தரவு பண்ணாலே போதுமே இதுன்னே எனக்கு முக்கியமான, பட் இதுவும் முக்கியம்தான். இங்கே தான் வந்து நிறைய பேர் அடி வாங்குவாங்க, இந்த இடத்த நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் படிங்க. நான் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆனதை முக்கியமாக படிச்சுக்கோங்க, மற்ற டாபிக்ஸ் தான் ஓரளவுக்கு அது படிக்கணும். பட் இங்கே வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக்ஸ் சொன்னதை மட்டும் படிங்க, டைம் இருந்தால் வேணால் எக்ஸ்ட்ரா படிங்க, பட் மேக்ஸிமம் நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கேனோ அதை வந்து படிங்க. அதில் நல்லா அதில் ரிலேட்டடாக ஒரு லெசனோ இல்லை 2 லெசனோ, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸர் க்வெஸ்சன். ஸோ இப்படி வந்து எது இதில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், எதை படித்தா எக்ஸாமுக்கு வரும், இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் வரும். ஸோ நல்லா படிங்க, எங்கேயும் குழப்பிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.